காந்தி ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாடுவதை முன்னிட்டு காதி பொருட்களை வாங்கி ஆதரவளிக்குமாறு மக்களுக்கு அழைப்பு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். ஏற்றுமதி துறையில் மூன்றாவது இடத்தில் உள்ள தமிழகம் முதல் இடத்தில் வருவதற்கு அனைத்து சாத்திய கூறுகளும் தமிழகத்தில் உள்ளன. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். தமிழகத்தில் இன்று மூன்றாம் கட்ட மாபெரும் தடுப்பூசி சிறப்பு முகாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முகாம்களில் நேரில் ஆய்வு. இலக்கை எட்டி சாதனை. வங்கக்கடலின் ஆந்திரா ஒடிஷா கடற்பகுதியில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கிறது குலாப் புயல். தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம்.